ஹாய், வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார். நம்மளோட என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தியும் காலிப்பூரும் தான் செய்ய போறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு நைட்டுக்கும் சேர்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு செஞ்சுட்டு மீதி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் போது எண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வந்து அரைஞ்சி எடுத்துக்கலாம். வந்துட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா பொடுசா வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம்.
கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் போது உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு பிறகு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, சோம்பு வந்துட்டு நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த தக்காளி வந்துட்டு இப்போ நல்லா வணங்கட்டும். இப்போ வந்துட்டு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போது வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பத்தலன்னா கூட உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் போது ஒரு அரை கிளாஸ் விட்டு மூடி வச்சிடலாம். இது தண்ணியிலே வந்துட்டு வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
கொஞ்சம் வந்துட்டு சிம்மிலே வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. சப்பாத்தி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் சாப்பிட போகிறேன், பசிக்குது.